ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாட்ஸ்அப் மாதிரியே நம்ம மொபைல்ல அதிகமா யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸ்ல முக்கியமானது ஐஎம்ஓ, ஃபேஸ்புக் மெசஞ்சர், அப்புறம் இன்ஸ்டாகிராம். இந்த மூணு அப்ளிகேஷன்ஸுமே மேக்ஸிமம் நம்ம நண்பர்கள் நாம எல்லாருமே யூஸ் பண்ணி தான் இருப்போம். ஸோ ஐஎம்ஓ அப்ளிகேஷன்ஸ் பாத்தீங்கன்னா நாம அதிகமா யூஸ் பண்ணலைனாலும் வெளிநாட்டுடைய நண்பர்கள் நிறைய பேர் யூஸ் பண்ணி தான் இருக்காங்க. ஸோ இந்த மூணு அப்ளிகேஷன்ஸ்லயே வந்துருக்கக்கூடிய லேட்டஸ்டான ஃபீச்சர்ஸ் மாதிரி தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம கிட்ட ஒரு பழக்கம் இருக்கு, என்னன்னா நம்ம எல்லா அப்ளிகேஷன்ஸுமே தேவை இருக்கோ இல்லையோ நம்ம அப்டேட் பண்ணிடுவோம். ஆனா அதுல வந்துருக்கூடிய அப்டேட் நம்ம என்ன இருக்கு அப்படின்றது நோண்டி பார்க்க மாட்டோம். ஸோ இந்த பழக்கம் நம்ம எல்லாருக்கிட்டமே இருக்கு. ஸோ இந்த வீடியோல நாம இந்த அப்ளிகேஷன்ஸ்ல வந்துருக்கூடிய அருமையான அப்டேட்ஸ் மட்டும் பார்க்க போறோம். சோ ஒருவேளை உங்களுக்கு இந்த அப்டேட்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் தெரியாத நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ வந்து தகவல் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா வீடியோக்களோட லைக் பட்டன் தட்டு தட்டிக்கிட்டு பக்கத்துல கூட ஷேர் பட்டன் கிளிக் பண்ணி உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்ல உங்க ஃபேஸ்புக் நண்பர்ல உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சோ இதுக்கு உங்களோட ஐஎம்ஓ அப்ளிகேஷன் வந்து ஓபன் பண்ணிடுங்க. சோ இது வந்து புதிய அப்டேட், இந்த புதிய அப்டேட்ல வந்து அதோட இன்டர்ஃபேஸ் வந்து ஃபுல்லாவே மாறிருக்கும். சோ உங்களுக்கு இந்த அப்டேட் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா பிளே ஸ்டோர்ல போய் உங்களுடைய ஐஎம்ஓ அக்கௌண்ட்டை நீங்க வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். அப்டேட் பண்ணீங்கன்னா உங்களுடைய ஐஎம்ஓ இன்டர்ஃபேஸ் பாத்தீங்கன்னா மொத்தமா மாறிடும். சோ இதுல கீழே பாத்தீங்கன்னா கீழே ஒரு பிளஸ் பட்டன் இருக்கும், அந்த பிளஸ் பட்டன் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். இல்ல அப்படின்னாலும் இந்த பிளஸ் பட்டன் கிளிக் பண்ணலாலும் அந்த ஆப்ஷன் வந்து நீங்க இப்படி எடுத்துக்கலாம். மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல வந்து ப்ரொஃபைலோட ஐக்கான் இருக்கும், அந்த ப்ரொஃபைலோட ஐக்கான் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதுல நியூ கான்டாக்ட்ஸ் அப்படின்னு ஃபர்ஸ்ட்ல ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதுல பிளஸ் 91 அப்படின்ற ஆப்ஷன் தான் உங்களுக்கு டிஃபால்ட் இருக்கும். நீங்க எந்த கண்ட்ரில இருக்கீங்களோ அந்த கண்ட்ரி கூட முதல்ல இருக்கும். குறிப்பிட்ட அந்த நபரோட நம்பரை உங்களுக்கு கான்டாக்ட்ல சேவ் பண்ணாமலே உங்களுக்கு வந்து சேட் பண்ணும் அல்லது கால் பண்ணும் இல்ல கான்டாக்ட் பண்ணும் ஐஎம்ஓல அப்படின்னா அந்த குறிப்பிட்ட நபர் எந்த கண்ட்ரில இருக்காரோ அந்த நம்பரை வந்து நீங்க அந்த கண்ட்ரியோட கோட் வந்து நம்ம இதுல வந்து செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிட்டு அந்த குறிப்பிட்ட நபரோட நம்பரை இதுல வந்து டைப் பண்ணிக்கணும். சோ நம்பர் நம்ம டைப் பண்ணி கீழே ஆட் பட்டன் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட ஐஎம்ஓல என்ன நேம்ல அவங்க சேவ் பண்ணி வச்சிருக்காங்களோ அந்த நேம் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். கீழே பாத்தீங்கன்னா நமக்கு டைரக்டா அவங்களோட சேட் பண்ணிக்கலாம். இதுக்கு அவங்களோட கான்டாக்ட் நம்ம சேவ் பண்ணிக்கணும் அவசியமே கிடையாது. சோ ஃபேஸ்புக் மெசேஜ்ல பாத்தீங்கன்னா சேட் பண்ணக்கூடிய அந்த ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணணும்னா இதுல ஏற்பட்ட ஆப்ஷன்ஸ் வந்து புதுசா கொண்டு வந்திருக்காங்க. நம்ம என்ன மெசேஜ் ஒருத்தருக்கு அனுப்ப போறோமோ அந்த மெசேஜ் நம்ம டைப் பண்ணிட்டு பக்கத்திலே பாத்தீங்கன்னா அதுல ஒரு லென்ஸ் படம் போட்ட ஒரு பட்டன் இருக்கும். அந்த லென்ஸ் படம் போட்ட பட்டன் நம்ம எப்படி கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இதுல ஏற்பட்ட புதுசான ஆப்ஷன்ஸ் வந்துருக்கும். சோ இதுல பாத்தீங்கன்னா நமக்கு என்ன டைப் பண்ணணுமோ அதை டைப் பண்ணிக்கிட்டு தான் இதுல வந்து செட் பண்ண அந்த லென்ஸ் பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கணும். சோ இதுல பாத்தீங்கன்னா நம்ம என்ன டைப் பண்ணிருக்கோமோ அந்த டைப் பண்ணிக்கூடிய அந்த பேட்ஸ் வந்து விதவிதமான அனிமேஷன் எஃபெக்ட்ல நம்மளுடைய மெசஞ்சர்ல கீழே வந்து எழுதி காமிக்கும். சோ இதுல நமக்கு என்ன மெசஞ்சர்ல என்ன ஸ்டைல வேணுமோ அந்த மெசஞ்சர்ல அந்த ஸ்டைல வந்து நம்ம வந்து அனுப்பிக்கலாம். இப்ப எக்ஸாம்பிள் நான் இந்த கிஃப்ட் படம் போட்டு நான் அனுப்புறேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து கிஃப்ட் படம் போட்டது வந்து பேரும். சோ இது பாத்தீங்கன்னா நம்ம அவங்களுக்கு போனதுக்கு அப்புறம் அவங்க அதை கிளிக் பண்ணி பாத்தாங்கன்னா சோ அவங்களோட எஃபெக்ட் வந்து நம்ம வீடியோல முதல்ல பார்த்தோம்ல அந்த எஃபெக்ட்ல சூப்பரா இருக்கும். சோ இந்த மாதிரி நம்ம எழுத வேண்டியது எழுதிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த லென்ஸ் பட்டன் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஏற்பட்ட டிஃபரெண்டான அனிமேஷன்ஸ் வரும். உங்களுக்கு எது வேணுமோ நீங்க வந்து செட் பண்ணிக்கலாம். பார்க்கவே ரொம்ப டிஃபரெண்டா செம்மையா இருக்கும் பாக்குறதுக்கு. சோ அதுக்கப்புறம் அந்த குறிப்பிட்ட அந்த நபரோட ப்ரொஃபைல்ல மேல பாத்தீங்கன்னா ஐ பட்டன் இருக்கும். ஐ பட்டன் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு இதுல வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கும். சோ இதுல நீங்களும் உங்க லவர்ஸ் இல்ல உங்க ஃப்ரெண்ட் இல்ல உங்க பாய் ஃப்ரெண்ட் இல்ல கேர்ள் ஃப்ரெண்ட் இல்ல உங்க ஹஸ்பண்ட் உங்க வைஃப் நீங்க ரெண்டு பேரும் சேட் பண்ணக்கூடிய அந்த சேட் கான்வர்சேஷன் அந்த சேட் பாக்ஸ் மட்டும் வேற தீம்ல உங்களுக்கு செட் பண்ணும் அப்படின்னா தீம் அப்படின்ற ஆப்ஷன்ல போயிட்டு உங்களுக்கு ஏகப்பட்ட தீம்ஸ் இருக்கும். அந்த குறிப்பிட்ட தீம்ஸ் நீங்க செட் பண்ணீங்க அந்த குறிப்பிட்ட கலர் நீங்க செட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க ரெண்டு பேரும் சேட் பண்ணக்கூடிய அந்த பாக்ஸ் மட்டும் அந்த தீம்ல அந்த தீம் வந்து மாறிடும். வேற யாருக்கும் அந்த தீம் வந்து அப்ளை ஆகாது. அதே மாதிரி கீழே பாத்தீங்களா எமோஜி அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். சோ இதுல எமோஜி அப்படின்றது வந்து பக்கத்துல பாத்தீங்கன்னா நார்மல் இதுல வந்து லைக் பட்டன் தான் அது வந்து டிஃபால்ட்டாவே இருக்கும். சோ அதை மாத்திக்கணும் அப்படின்னா நம்ம மேலே கூட இந்த ஐ பட்டனை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு இதுல எமோஜி அப்படின்ற ஆப்ஷன் எமோஜி நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுல எந்த அந்த லைக் பட்டன் இருக்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு இதுல என்ன பட்டன் மாத்தணுமோ அந்த பட்டனை மட்டும் நீங்க இதுல செட் பண்ணிட்டா போதும். லைக் பட்டன் இடத்துல வந்து உங்களுக்கு இதுல லவ் பட்டன் மாறிடுச்சு. சோ அந்த லவ் பட்டன் பாத்தீங்கன்னா அதை நீங்க லாங் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து பெருசா மாறும். லைக் பட்டன் கூட இடத்துல லவ் பட்டன் மாறிடுச்சு. பார்க்கவே ரொம்ப டிஃபரெண்டா செம்மையா இருக்கும். அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னா நீங்களும் ஒரு நண்பர் சேட் பண்ணிட்டு இருக்கீங்க இப்படி கீழே இருந்து நீங்க மேலே ஸ்வைப் பண்ணி விட்டா போதும் உங்களுக்கு இதுல வேனிஷ் மோட் அப்படின்னு ஒரு மோட் வந்து ஆக்டிவேட் ஆயிரும். சோ இதுக்கப்புறம் நீங்க சேட் பண்ணக்கூடிய நீங்க டைப் பண்ணக்கூடிய நீங்க அனுப்பக்கூடிய எந்த ஒரு இமேஜஸ் வீடியோஸ் மெசேஜஸ் இருந்தாலும் அவங்க பார்த்த உடனே ஆட்டோமேட்டிக்கா டெல்ட் ஆயிரும். இப்ப பாத்தீங்கன்னா அவங்க பாத்துட்டு நம்ம போய் பேக்ல வரோம். பேக்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா மறுபடியும் உள்ள போறோம். உள்ள போனா அந்த மெசேஜ் வந்து அவங்க பார்த்த உடனே டெல்ட் ஆயிரும். இப்ப நம்ம முதல்ல அனுப்புற மெசேஜ் கிடையாது. இப்ப நம்ம மறுபடியும் உள்ள போறோம். உள்ள போயிட்டு வெளியே போயிட்டு உள்ள போனோம் ஆட்டோமேட்டிக்கா அவங்க மெசேஜ் பாத்துட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா டெல்ட் ஆயிரும். இப்ப நம்ம மறுபடியும் தூக்கி விட்டோம் அப்படின்னா பழைய மெசேஜ் வந்துரும். சோ இன்ஸ்டாகிராம்ல நம்ம இப்படி வேனிஷ் போன்ல தான் நம்ம அப்படி மெசேஜ்ல டைப் பண்றோம் சென்ட் பண்றோம் அப்படின்றது வந்து நீங்க யாருக்கு மெசேஜ் பண்றீங்களோ இன்ஸ்டாகிராம்ல அவங்களுக்கும் அந்த மோட் வந்து ஆட்டோமேட்டிக்கா வேணாம்பாலும். சோ இதனால அவங்களுக்கும் தெரியும் நீங்க வேனிஷ் போன்ல தான் டைப் பண்றீங்க அப்படின்னு. சோ இது இன்ஸ்டாகிராம்ல இருக்கக்கூடிய அருமையான ஒன்று இருக்குது.